திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சமயத்தோடையே பதிவிடுகிறோம் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்திமா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் பந்த ஒட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கம்பெனிக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலை வந்துட்டு முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அரியலூர் பகுதியில் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சிமெண்ட் கம்பெனியில் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்குறாங்க இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னைமறையே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க அவங்களுக்கு வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தனியாக வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கிறதுனால இன்னைக்கு கையிருப்பு படமாவே மூணு லட்சம் வரைக்கும் பணம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நகை வந்துட்டு இவங்களுக்கு வரதட்சணையாக வந்த நகையே கிட்டத்தக்க ஒரு முப்பது பவுன் வந்துட்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்களுடைய வீடும் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க அரியலூரை சேர்ந்த மணமகன் கிடைச்சா உடனடியாக திருமணம் வச்சுக்கலாம் ஜாதகம் மற்றபடி எந்த ஒரு இதில்லாம் எந்த ஒரு ஆட்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ கொடுத்துட சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்